இந்த வீடியோவை வழங்குவோர் சாய்ரா இன்ஜினியரிங் காலேஜ். ஹலோ பேபி. ஹே பேபி, நம்ம இப்ப ஒரே காலேஜ் படிக்கலாமா? கண்டிப்பா பேபி, 4 வருஷம் உன்னை பிரிஞ்ச என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு. 4 வருஷம் ஒரே காலேஜ் ஜாலியா படிக்கிறோம். ஷூர் பேபி. ஹலோ. ஹே பேபி, நான் எம்ஏஎம் காலேஜ்ல சிசி எடுத்திருக்கேன், நீ அதை எடுத்துற சரியா? ஆ பேபி, நீ கவலைப்படாத பேபி, நான் உன் காலேஜ் தான் எடுக்க போறேன். கண்டிப்பா அதை எடுக்கணும் சரியா, வேறத மாத்தி எடுத்துறாத. சார், அந்த பொண்ணு எடுத்த காலேஜ் சார், அந்த பொண்ணு எடுத்த டிபார்ட்மெண்ட் சார். அது முடிஞ்சா பக்கத்தில் ஏதாவது பெஞ்சில் என்னன்னு அண்ணா, இங்கே பாத்ரூம் எங்கே இருக்கு? பின்னாடி தான் தம்பி. அண்ணா, பாத்ரூம் தண்ணி வருமா? இது சென்னை தம்பி. ஏ மச்சான், டேய் மச்சான், அப்புறம் எனக்கு எம்ஐடியில் சீட் கிடைச்சிது மச்சான். நீ எடுத்த மார்க்கு எம்ஐடியா? ஆமாம் மச்சான், நான் இனிமேல் ஊர்ல தான் தங்க போகிறேன். அப்புறம் பாரு, எனக்கு சென்னை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இந்த மெரினா பீச்சு, பாலவாக்கம் பீச்சு, பசனக பீச்சு, எல்லா பீச்சையும் சுற்றி பார்த்து அப்படியே சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மச்சான். என்ன பண்ண போகிற? எக்ஸ்ப்ளோர். உள்ளே போத்த முடியும் என்ன சொன்ன? சேர்ந்தா சென்னையில் தான் சேருவன் சொன்னேன். ஆனால் மேல்மருத்துவம் சென்னையில் இல்லையா? அதே நான் என்ன சொல்கிறேன். டேய் மூதேவி, இது மேல்மருத்துவ ஹிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜிரா, எம்ஐடின்ற பேர் 4-5 காலேஜ் இருக்குடா. தத்தி என்னடா ஏரோப்ளைன் இவ்வளோ பக்கத்தில் போகுது, என்ன இவ்வளோ தத்தியாக இருக்கா? நீ ஈஸியாக ஏமாத்திடலாமே. தம்பி, எங்கே போகிறீங்க? கவுன்சிலிங் சார். எவ்வளோ கட் ஆஃப்? 187. 187 எடுத்துட்டு யாராவது கவுன்சிலிங் போவாங்களா சார்? உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ்மெண்ட்லேயே சீட்டு கிடைக்குமே சார். மேனேஜ்மெண்ட் என்ன சார்? மேனேஜ்மெண்ட் என்ன தெரியாதா? நீ மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜ்லேயே. எந்த ஃபங்க்ஷனாலும் உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. இவ்வளோ என் கிளாஸில் கூட ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் உங்களை உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தீங்களா சார்? வரைக்கும் ஃபஸ்ட் பெஞ்ச் ஃபஸ்ட் பெஞ்ச். அப்போ ஈஸியாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டு கிடைச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 லட்சம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் தம்பி, ஃபஸ்ட் பெஞ்சு ஃபஸ்ட் கிளாஸு. எங்கள் அப்பா தானே கட்டுறான், எடுத்துட்டு வந்துடுறேன். 4 லட்சம். சூப்பரு, கால் பண்ணுவோம். என்ன இன்னைக்கு யாரையுமே களைச்சி விடலை, கையெல்லாம் அரிக்குதே. இன்னைக்கு யாராவது களைச்சி விட்டே ஆகணுமே. இல்லை, அதெல்லாம் என்ன தெரியுது நமக்கு. இந்த அண்ணா நிச்சயம் தம்பி, நிற்குது, அதுட்டு போய் கேட்போம். வா வா வா. வணக்கம் சார். தம்பி இன்ஜினியரிங் சார் ராப்ல, ஏதோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணாமல. என்ன சார் மெக்கானிக்கல், இந்த காலத்தில் யாராவது எடுப்பாங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் இப்போலாம் எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் கடைசியில் ஐடி வேலைக்கு தான் போகிறாங்க. ஆமாப்பா. ஆ தம்பி, பேர் என்ன? அருண்குமார். அருண்குமார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எப்படி இருக்கு? சூப்பர் தம்பி. சூப்பராக இருக்குல்ல? இல்லைப்பா, நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன்ப்பா. தம்பி படித்த பிள்ளை அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. வரேன் தம்பி. அவ்வளோதான், இன்னைக்கு ஒருத்தனை கிளச்சி விட்டாச்சு. வணக்கண்ணா பையன், இந்த காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சேர்க்கலாம்ல? சிஎஸ்சிலாம் எல்லாருமே படிக்கிறாங்க சார். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுங்க, ஏன்னா இப்போலாம் கோர் கம்பெனிக்கு தான் ஆளே கிடையாது.
மெக்கானிக்கல் பொண்ணு எடுத்து கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆகினா லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். லட்ச லட்சமாவா? மெக்கானிக்கல் பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. பையன் கரெக்டா ஒழுங்கா படிப்பான். செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் அவன் கண்ட்ரோல் வர வந்து அடிச்சு எடுத்து விடுவேன். படிக்கிற வயசுல என்ன பொம்பளை சொல் கேக்குதா? நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். தம்பி பேர் என்ன? சூரிய நாராயணன். சூரிய நாராயணன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். சொல்லும் போதே பாரு எவ்வளவு கௌரவமா இருக்குன்னு. என்னப்பா மெக்கானிக் என்னீரியரிங் மூணு சீட் தான் இருக்கு. யவா இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியல. இன்னும் மூணே இருக்கா? இன்னும் ரெண்டு தான் இருக்கு. ஐயோ ஐயோ அப்பா எங்க மாறி இருக்கேன். எங்க யாரு என்ன கூட்டிட்டு போயிடுமா? இன்னும் ரெண்டு சீட் தான் இருக்கானாமா? ஒரு சீட் ஐயோ அம்மா ஒரு சீட் தான் இருக்கிறா. ஐயோ எனக்கு அந்த சீட்டை கொடுத்துருங்கம்மா. அதிர்ச்சி யாரும் உங்களுக்கு கவர்மெண்ட் இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் பழைய மெத்தட் ஆஃப் கவுன்சிலிங் தான் பார்த்தோம். ஆனால் கடந்த ரெண்டு வருஷமாக கவுன்சிலிங் ஆன்லைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்கப்பா. ஆன்லைன் கவுன்சிலிங்னா யாரும் பயப்பட தேவையில்லை. அதில் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஆல்ரெடி கவுன்சிலிங் வந்து எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரெடியாக வச்சுருப்பீங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்கள் காலேஜ் ஆட் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு காலேஜ் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று விட்டாலும் இன்னொன்றில் கிடச்சிரும்ல. இப்போ நீங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 196 எடுத்துருக்கீங்கன்னு வைங்க, அதை விட ஒரு 5 மார்க் ரேஞ்சில் கம்மியாக இருக்க காலேஜஸ் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இன்ஜினியரிங்கை வந்து கற்றுக்கிட்டு படிங்க. ஜஸ்ட்டு படிக்கணுமே படிக்காதுங்க, பிடிச்சி படிங்க. இன்ஜினியரிங்கை கற்றுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்ற டவுட் வந்துச்சுன்னா அந்த காலேஜை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த காலேஜ் நல்ல காலேஜ், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, நல்ல ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா, எல்லாமே நெட்டில் இருக்கும். ஸோ நல்ல காலேஜை சூஸ் பண்ணி நல்லா படிங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பிளாக்ஷீப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஸ்பெல்லிங் SUBSCRIBE பண்ணிருங்க. இந்த வீடியோவை வழங்கியது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்.